ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பசங்களுக்கு இந்த பிஸ்கெட், இந்த நொறுக்கு தீனி, முறுக்கு, அது இது சாப்பிட்றதெல்லாம் நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பசங்களை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் தான் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட், அப்புறமேட்டா இந்த ராவாக சாப்பிட்ற வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை எப்படி ரெடி பண்ணுறேன்னா, ஒரு ட்ராகன், ஆரஞ்சு, வெள்ளரிக்காய், கிரேப்ஸ், கேரட் போட்டு நல்லா ஒரு ஆஃப் லெமனை வந்து நல்லா புழிஞ்சிக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராகவே இருக்கும். என் பசங்க கொஞ்சம் லெமன் வந்து புளிப்பாவெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் லெமன் வந்து நல்லா புழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே சாப்பிட்டா கூட ஓகே, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பிடும் போது அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கெலாம் எல்லாம் மிக்சிங்கோடு சூப்பராக இருக்கும். அந்த காரம், புளிப்பு, ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிவி பார்க்கும்போது இந்த கண்ட ஸ்நாக்ஸு, லேஸு, அது இதுன்னு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸில் ரெடி பண்ணி அவங்க டிவி பார்க்கும்போது கொடுத்துட்டா அப்படியே சாப்பிடுவாங்க. நல்லா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஸ்கின்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு வந்து ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அவங்க அன்ஹெல்தியான இந்த லேஸு, முறுக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றத வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து விட்டு விலகுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பசங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ இவனா பாருங்கள். ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்து தான் பழக்கப்படுத்தியாச்சு. ஸோ இவன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும். அவனுக்கு காரம்லாம் போடாமல் தனியாக எடுத்தாச்சு. இந்த ஏஞ்சல்வா ரெக்ஸுக்கு பங்கு காமி எப்படி இருக்கு? ஏஞ்சல், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.